கன்னியாகுமரி மாவட்டத்தில் அரசு மருத்துவமனையை ஆய்வு செய்த சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியனை உரிய மருத்துவ வசதி இல்லை என கூறி பொதுமக்கள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஆறு தேசம் ஆரம்ப சுகாதார நிலையம் களியக்காவிளை அருகே செம்மாம்பிளை பகுதியில் செயல்பட்டு வருகிறது. கடந்த 1958 அமைக்கப்பட்ட இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கட்டடங்கள் மிகவும் சேதமடைந்துள்ளன. தமிழக சுகாதாரம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் ஆறு தேசம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இன்று திடீர் ஆய்வு மேற்கொண்டார். இடிந்து விழும் நிலையில் இருந்த கட்டடங்களை பார்த்து அதிர்ச்சியடைந்த அவர் உடனடியாக பழைய கட்டடங்களை இடிக்கும்படி உத்தரவிட்டார். அப்போது அமைச்சரை முற்றுகையிட்ட பொதுமக்கள் போதுமான மருத்துவர்கள் மற்றும் மருந்துகள் இல்லை என குற்றம் சாட்டினர். கட்டமைப்புங்கிறது மேம்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. அது மேம்படுத்திட்டு அதுக்கேற்ற ஒரு இதை தரமுயர்த்தும் போது டெலிவரியும் அந்த மற்ற மருத்துவ சேவையும் கூடுதலாகிற வாய்ப்பு இருக்கும். அது மாதிரி வரும்போது எவ்வளோ மருத்துவர்கள் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுருக்கோம். முன்னால் இருந்த மாதிரி டாக்டர்ஸ் குறைவாக இருக்கிறது. லேட்டாகி வந்தால் டாக்டர் மாதிரி கிடையாது. சரியான முறையில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு டாக்டர் இல்லை. கழிந்த நாட்களில் என்னுடைய மனைவிக்கு ஒரு சுடுதண்ணி தூவி வந்த வேளையில் இங்கே ஒரே ஒரு டாக்டர், ஒரு சிவாமரை அன்னைக்கு அவங்க பிரசவ வார்டு கவனிச்சுட்டு இருந்தாங்க. சரியான முறை கவனிக்கல. அப்புறம் நான் அந்த கோவப்பட்டது பிற்பாடு தான் கவனித்தாங்க. தயவு கூர்ந்து சரியான முழுநேர டாக்டரையும் போட்டு தேவையான டாக்டர் போட முடியாது. தாழ்மையாக கேட்டுக்கிறேன்.